Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹாய் மகாராஜா, ஸ்வேதா சாஸ்பட். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு அட்டன் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் மீட்டிங் யூ ஹால் ஹியர். Such a blessing for me. Comparing to other people, I am just an ordinary person, but well educated. I am multiple degree holder, and right now I am doing my higher education in correspondence. வானதியக்காவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவங்க சொன்னதுனால தான் நான் டிரைவர் வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். வானதியக்கா தான் அது காரணமே. சின்ன வயசுல இருந்தே அவங்க கூடவே இருந்து பழகிட்டேனா, அதான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கூடவே இருந்தா நல்லா இருக்குமேனு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த டிரைவர் வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். பிறந்ததுல இருந்தே யாருமே இல்லாம வளர்ந்த எங்களுக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான் மருமகன் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லதான், ஆனா வானதி அக்கா சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். இதுவும் நல்லாதான் இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் இட்ஸ் மை பிளஷர் டு கெட் ஆல் யுவர் விஷஸ் ஃப்ரம் ஹியர் அலாங் வித் மை வைஃப். எனி அதர் க்வெஸ்சன்ஸ் சார்? நோ மோர் க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ சார். ஒண்ணு என்ன நடக்குதுங்க? அவனுக்கு தமிழே தட்டு தடுமாறிதான் வரும். அவ என்னடி இப்படி இங்கிலீஷ் இவ்வளவு அழகா பேசுறான்? இதெல்லாம் எதுக்கு இவன் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சார்? தேங்க்யூ. வாந்தி எடுக்க வச்சு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு காரணத்தை சொல்லி வானதியும் அத்தையும் சேர்ந்துருவாங்களாமா? இப்படி பக்கவா டிராமா பண்ணிட்டு இருக்க பாரு. முழுகாம இருக்காங்களா? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள முழுகாம இருக்காங்களா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சாப்பிட்டதே ஏதோ ஒத்துக்கல, அதனாலதான் வாந்தி எடுக்கிறான். காந்தி வரேக்கா. தாம்பரம் அவுட்டர்ல நீங்க கட்டிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுந்துட்டு. அந்த பில்டிங்ல பீம் பில்லர் எல்லாம் வீக்கா இருந்ததுனால இன்னைக்கு இடிஞ்சு விழுந்து 4 பேர் இறந்திருக்காங்க. தரம் இல்லாம பில்டிங் கட்டுறதுக்காகவும் 4 அப்பாவி தொழிலாளர்களோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்ததுக்காகவும் உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இன்ஸ்பெக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க நாங்க டைரக்டா எடுத்து பண்ணல, அத சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல அவங்க தானே சார் பொறுப்பேத்துக்க முடியும். இதுக்கு எப்படி நீங்க எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியும்? மேடம் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, சட்டப்படி நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகும்.
இதுக்கு எங்க அம்மாக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்றல்ல. அப்புறம் எப்படி நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் சார்? உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? இருக்கு சார். கான்ஸ்டபிள், எல்லாம் கரெக்டா இருக்கான்னு படிச்சு பாருங்க. கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், இந்த பிரச்சனைக்கும் அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அந்த இடம் கூட என்னோட பேர்ல தான் இருக்கு. அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேத்துக்கணும். அதனால நீங்க அம்மாவை விட்டுருங்க. அதுக்கு பதிலா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வனதி, யாரும் அரெஸ்ட் ஆக வேண்டாம். சம்பந்தி சொன்ன மாதிரி வக்கீல வர வச்சு என்ன எதுன்னு பேசலாம். அப்பா, இது பேசி தீக்கிற விஷயம் கிடையாது. பில்டிங் இடிஞ்சு விழுந்து நாலு பேர் இறந்துருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும். சார், நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். எனக்கு ஒரு முக்கியமான டீடைல்ஸ் தேவைப்படுது. சம்பந்தி அம்மா, உங்களை இப்படி பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது குடும்ப விழா. இந்த விழாவுக்கு எல்லா பில்டர்ஸும் வருவாங்க. அதனால குடும்பமா போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பானத்தை அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தோ அதை மன்னிச்சு அவளையும் கூட கூட்டிட்டு போனதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளங்க. எதுக்காக சம்பந்தி, அவ முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போய் நின்னு என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லணும்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. கொஞ்ச நேரம் அவ சும்மா இருந்திருந்தா அந்த போலீஸ்காரங்களை நீங்களே விரட்டி அடிச்சிருக்க போறீங்க. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தானே அவமானப்பட்டு நிக்கிறீங்க. ஏதோ யோசனையில இருந்தேன். சகஜ நிலைக்கு வர்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அது எனக்கு நல்லாவே புரியுதுங்க சம்பந்தி. ஆனா வானதி நல்ல திட்டம் போட்டுதாங்க அந்த விழாவுக்கே வந்திருக்கா. அவ உங்களை பத்தி என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கா? நீங்க வீடு தேடி போய் இந்த விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்போ பாய மூடிக்கிட்டு ஐயோ அம்மாவே வந்து கூப்பிட்டிருக்காங்களேன்னு ஓடி வந்திருக்க வேணா. ஆனா அவ என்னங்க பண்ணா, என் புருஷனுக்கு திரும்ப வேலை கொடுத்தாதான் நாங்க வருவோம்னு சூழ்நிலைய அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலங்க. பாத்தா அப்ப கூட நீங்க அத பெருசா எடுக்கலையேங்க சம்பந்தி. சரி போகட்டும்னு பெருந்தன்மையோட மன்னிச்சு வேலையை திருப்பி கொடுத்தீங்களே. அத கூட அவ நினைச்சு பாக்கலீங்களேங்க. அந்த விழாவுக்கு அந்த டிரைவர் பையில வர வச்சு மேடம் மேல நிக்க வச்சு மைக் அவன் கையில கொடுத்து அவன் தான் உங்க வீட்டு மருமகன் சொல்ல வச்சு உங்களை எல்லார் முன்னாடியும் தலகுனிய வச்சுட்டாளேங்க. போலீஸ் வந்து நின்னப்போ அந்த இடிஞ்சு விழுந்த கட்டிடத்துக்கு தான் தான் ஓனர்னு சொல்ற. அப்ப நீங்க யாருங்க சம்பந்தி? நீங்க பேசுன எதுவுமே உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயம்தான். அமைதியா இருக்கிறதுனால, பேச தெரியாதுன்னு அன்பா இருக்கிறதுனால செஞ்ச தவறுகளை மறந்துட்டேனோ மன்னிச்சுட்டேனோ அர்த்தம் கிடையாது. என்னோட வயசு அனுபவம் எல்லாத்தையும் வச்சு நான் யோசிச்சு பாக்குறேன். அந்த ரெண்டுமே அம்மா உங்களுக்காக விட்டு கொடுத்தது. முடிஞ்சா நீங்க இந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்க ரிசைன் பண்ணுங்க.
அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம திரும்ப இந்த எலெக்ஷன்ல நின்னு பாருங்க. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். இப்போ நான் என்ன டிசைட் பண்றனோ அதை தான் செய்வேன். உங்களால முடிஞ்சதை பாருங்க. ஜீவா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் என்ன குழந்தையா நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு? இங்க பாருங்க, நான் ரொம்ப பேச விரும்பல. நீங்க யூனியன் பிரசிடென்ட் போஸ்டிங்க ரிசைன் பண்ணுங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு வாங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேனானு பாப்போம். அம்மா கிட்ட பேசி மறுபடியும் எம்டி ஆகி என்ன கூப்பிட்டு நாலு பேர் முன்னாடி கேள்வி கேக்குறீங்க? இந்த அவமானம் எல்லாம் எனக்கு தேவையா? ஜீவா, ஒரு நிமிஷம். அண்ணி, இதுல நீங்க தலையிடாது. அம்மா உங்களை காணும் காணும் தேடிட்டு இருந்தாங்க. நாங்க ஏதோ சொல்லி உங்களுக்காக சமாளிச்சோம். எங்க போயிருந்தீங்க? ஏமா, அவர் ஏதாவது கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க. அவரே இப்பதான் டென்ஷன் ஃப்ரீ ஆயிருக்காரு. மாப்ள, உங்களுக்கு என்னங்க டென்ஷன்? அதாவது அது வந்து சொல்டா. ஏன் தயங்குற? ஆனது என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவ ஜெயிலுக்கு போக மறந்திருந்தா இன்னைக்கு நீ மட்டும் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். என்ன பேசுறீங்க நீங்க? ஜீவா மாப்பிள்ள ஜெயிலுக்கு போகணுமா? ஓ, உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கு? இல்ல விடுங்க அத்த, அவர் எது வேணாலும் பேசிட்டு போட்டும். எது வேணாலும் நான் பேசல, நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு தப்பான ஆளுக்கு பில்லர் பீம் சப் கான்ட்ராக்ட் கொடுத்தது தப்பு. உன்னோட முட்டாள்தனத்தால ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பாரதி இப்ப ஜெயில இருக்கான். அவங்க அவசரப்பட்டு போனாங்க, அதுக்காக அவங்களால நீங்க தியாகி ஆயிடாதீங்க. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள, அதுக்கு தானே அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் பேசல. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயா, இங்க வந்தனு கேக்குற உரிமை எல்லாம் இங்க யாருக்குமே கிடையாது. வானதி ஜெயில இருக்கிறது தியாகி பட்டம் வாங்கறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. ஃபங்க்ஷன்ல அம்மாவும் நானும் உனக்கு திமுரு ஆணவம் எங்க கூட போய் நிறுத்தி பாத்தியா? அரசுல வந்து நிக்குது. அண்ணி பேசாம இருந்திருந்தா நானோ அம்மாவோ இல்ல நீயோ ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்போம். எனக்கு தகவல் கிடைச்சதும் நான் லீகலா என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன். நீ டிஸ்கஸ் பண்ண போகல, ஓடி போயிருக்க. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமே, நீ ஓடி ஒளிஞ்சிருக்க. அவளை யாரு சரண்டர் ஆக சொன்னது? ஒருத்தர் வேணாம்னு நம்ம ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய விரும்பினது நியாயமா? என்னமா இப்படி சொல்லிட்ட? நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கம் எல்லாம் இங்க சரியா இருக்காதுன்னு. நான் தான் வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன்ல, ஏன் என் கூடவே வரணும்? ஒன்னா கூடி சந்தோஷமா இருந்ததெல்லாம் ஒரு காலம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். பிரிஞ்சா தான் நிம்மதி சந்தோஷம்னு ஆயிடுச்சு. அப்படியே இருந்துட்டு போயிடலாமே. எனக்கு பிடிக்காதவங்களோட உதவிய நான் என்னைக்குமே விரும்பினதில்லை.
வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது நாலு பேருக்கு தெரிஞ்சிருந்து தான் அவுட் ஹவுஸ்ல இருக்க சொன்னேன். ஆனா அதுவும் ஃபங்க்ஷன்ல தெரிஞ்சு போச்சு. மனசு முழுக்க சந்தோஷத்தோட எடுக்க வேண்டிய போட்டோவை கூட தர்ம சங்கடத்தோட சிரிச்சு எடுக்க வேண்டியதா போச்சு. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இனிமே வாழது என் வழியில வர வேண்டாம். வழிய வந்து எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நான் சந்தோஷப்படுவேன் நினைச்சுக்கிட்டு என் நிம்மதிக்கு இடையூறா இருக்க வேண்டாம். வானதி அந்த சைட்டோட ஓனர்னு அவளுக்கு யார் சொன்னா? இவரு தான் சொல்லிருப்பாரு, வேற யார் சொல்லிருப்பாங்க? ஆபீஸ்ல நாலு பேருக்கு முன்னாடி இவரு இவரு என்ன சொல்லு ஜீவா, ஏன் தயங்குற, என்னன்னு கேக்குறல்ல சொல்லு. ரெண்டு பேரும் ஆபீஸ்ல சண்டை போட்டுக்கிட்டீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படின்னா இவ நாலு பேர் சாகரத்துக்கே காரணமா இருந்திருக்காளே. அப்போ இவளுக்கு பெரிய தண்டனையாவே கிடைக்கும்ல. எப்படியும் இவ கதை இன்னையோட முடிய போகுது. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ தான் அந்த வீட்டுக்கு ராணி. அம்மா உன் ஆர்வம் எல்லாம் சரிதாம்மா, ஆனா இந்த கேஸ் அட்டன் பண்றதுக்கு டெல்லியில இருந்து பெரிய வக்கீல் வராராமே, ஒருவேளை அவர் சாமர்த்தியமா வாதாடி வானத்தை வெளியில கொண்டு வந்துட்டாருனா? அதுக்கு அவர் முதல்ல இங்க வரணும்ல. ஆர்த்தி, அந்த வக்கீல் இங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு இருக்குல்ல, அதுக்கு பிளைட் லேட் ஆனது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன? வேற காரணம் இருக்கு. கண்மணி, அந்த ஃபாரினர்ஸோட டீடைல்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ண சொன்னேன், அதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஆ, எல்லாம் நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. டிரைவர், கோர்ட்டுக்கு நாம அந்த வழியா தான் போகணும், நீங்க வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. டிரைவர், உங்ககிட்ட தான் கேக்குறேன், வழி தெரியாம எங்க போயிட்டு இருக்கேன். ஹலோ, எங்க போறீங்க நீங்க? எங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. எப்பா முதல்ல வண்டி நிறுத்து. சொல்றாங்கல்ல சார், வண்டி நிறுத்துங்க சார். ஏய், சொல்றது காதுல விழலையா? வண்டி நிறுத்துப்பா. அம்மா, அப்போ கண்டிப்பா அந்த அட்வொகேட் வரமாட்டார்ல? வாய்ப்பே இல்லடி. அந்த வானத்திற்காக உன் மாமியார் இவ்வளவு பண்ணும் போது என் பொண்ணுக்காக நான் பண்ண மாட்டேனா? நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாரு. மாரதி, மாரதி, மாரதி. அதனால் கோர்ட் தனது பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் கவனக்குறைவால் நான்கு அப்பாவிகளுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்த வானதிக்கு இந்த கோர்ட் கடுமையான தண்டனை விதிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற இவரானார். என்ன கார்த்திக், வக்கீலுக்கு போன் பண்ண.
உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கார்த்திக், என்ன பாச்சு? அப்பா போன் நாட் ரீச்சபிள் இருக்கு. கார்த்திக் ஒரு நிமிஷம், அவரோட அசிஸ்டன்ட் கூட வரதா சொன்னாங்க, நான் அவங்க நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறேன். அங்கிள் என்னாச்சு? அங்கிள் நாட் ரீச்சபிள்னு வருது. சைலன்ஸ். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது இந்த கோர்ட்டை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணு நீங்க பேசுங்க, இல்ல உங்க சார்பா வாதாடுறதுக்கு அட்வொகேட் இருந்தா அவரை வந்து பேச சொல்லுங்க. இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? உங்க தரப்புல வாதாடுறதுக்கு யாரும் இல்லையா? எப்படியும் உங்களுக்கு அட்வொகேட் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிருப்பீங்கல்ல? அது ஒரு பெரிய கதை சார். நாங்க வர்ற வழியில எங்களை ஒரு குரூப் கடத்திட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்களை ஒரு குரூப் கடத்திட்டாங்க. நாங்க ஏர்போர்ட்ல இருந்து கோர்ட்டுக்கு வர வழியில திடீர்னு டிரைவர் ரூட்டை மாத்தி வேற ரூட்டு கூட்டு போயிட்டாரு. அப்பவும் நான் எச்சரிச்சேன், இது கோர்ட்டுக்கு போற ரூட் இல்லன்னு நான் சொன்னேன். டிரைவர் நாங்க சொல்றத கேட்காம எங்களை ஒரு குடோன்ல கொண்டு போய் வச்சுட்டான் சார். எப்படியோ அவங்களுக்கு தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் சார். அப்புறம் கேஸ் என்ன சார் ஆச்சு? வானதிய கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓ, இவருதான் வானதிக்காக ஆஜராகி இந்த கேஸ ஜெயிச்சு கொடுத்தது. ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கு எந்த அவப்பெயரும் வராம பாத்துக்கிட்டதுக்கு இவருக்கு நாங்க எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். வானதிக்கு ஜாமீன் கிடைச்சிரும்னு நான் நம்புனேன். ஆனா இந்த கேஸுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ராஜா வாதாடி ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? ராஜா புத்திசாலித்தனமா இருந்தனாலதான் வானதி ஸ்வேதாக்கும் ராஜாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளன்னு தோணுது. ஸ்வேதாக்கும் ராஜாவை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வானதி செஞ்சதுல ஏதாவது காரணம் இருக்கும்னு நானும் நம்புறேன். மாப்பிள்ள கார்த்திக்கும் நம்புறாரு. இப்ப நீங்களும் நம்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. என்ன சம்பந்தி மறுபடியும் யோசிக்கிறீங்க? இல்ல, வானதி இந்த வீட்டு மகளா வந்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு யோசிக்கிறேன். இந்த வானதிக்கு வாதாட வந்த வக்கீல தூக்கிட்டு எப்படியாவது அவளை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஜெயில வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ராஜா பைய எங்கிருந்தோ குதிச்சு வந்துட்டான். லா இறங்குறான், லா பாயிண்டா பேசுறான், அதே இதையும் பேசி புட்டு புட்டு வச்சு அவளுக்கு ஒரு வழியா விடுதலை வாங்கி கொடுத்துட்டான். கதை எழுத்துட்டி நாம நாலடி எடுத்து வச்சு முன்னாடி போனா அப்படியே சறுக்கிட்டு எட்டடி பின்னாடி வரும்.
என்னமோ சனி பெயர்ச்சி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு மட்டும் என்னன்னு தெரியல, சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. விடுமா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவதான் ஜெயிலுக்கு போனது ஒரு டிராமான்னு அத்தைக்கு தெளிவா தெரியுமே. அப்புறம் என்ன? என்னடி நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உன் அத்தைக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ விடுதலையாகி நேரா இங்கதான் வரப்போறா. இவங்க அவ முகத்தை பார்த்து ஏமாந்து போய் மனசு இறங்கி பாடி அம்மா உள்ளனு கூப்பிட்டுக்கிட்டா என்னடி பண்றது? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? ஒரு நிமிஷம் இரு, வர. ஏய், எங்கடி போற? வரமா, இரு வர. நீ எதுவும் யோசிக்காத ஆர்த்தி, வானதி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்லப்பா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சம்பந்தியம்மா, நாங்க எதுவும் சொல்லுவீங்க, நம்ம சம்பந்திதான். ஆமா ராஜி, நான் தான் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். நான் காரணமா தான் வெளியில போக சொன்னேன். சைட் ஆக்சிடென்ட காரணமா வச்சு என்னால சமாதானமா ஆக முடியாது. யாரும் என்ன சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். ஏமா இருமா. என்னாச்சுங்க உங்களுக்கு? அம்மா, நம்ம மருமக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அதுவும் நம்ம குடும்பத்துக்காக. சம்பந்தி, என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதே வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வானத்தை எதுக்கு தேவையில்லாம ஜெயிலுக்கு போனாங்கிறது தான் சம்பந்தி அம்மாவோட கோவமே. அதுவும் இல்லாம அவளை ஜாமீன்ல எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ண வக்கீல வேற யாரோ கடத்திட்டாங்க. அதுலயே சம்பந்தி அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அவங்க கோவப்படுற மாதிரி அதே விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? நான் டென்ஷன் ஆகல. நாம நியாயமா நிதானமா நடக்காதப்போ நம்மள சுத்தி எல்லா விஷயங்களும் தப்பு தப்பா தான் நடக்கும். ஜீவா தப்பான ஆளுங்க கிட்ட சப் கான்ட்ராக்ட் கொடுத்தான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாமளும் குற்றவாளி ஆகிட்டோம். சம்பந்தியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஜீவா மாப்பிள்ள உங்க புள்ளதாங்க, அவர் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. இருந்தாலும் அவர் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல நடந்துகிட்டத தப்பு தப்புன்னு சொல்லாதீங்க சம்பந்தி அம்மா. நடந்ததே நினைச்சிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாதது நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத. ஒரு குழப்பமும் இல்லைங்க, நான் தெளிவாதான் இருக்கேன். அதனாலதான் அம்மா அவ்வளவு கேட்டும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம என்னால அமைதியா இருக்க முடிஞ்சது. நம்ம குடும்பத்துக்காக நீ ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்க வானதி. ஆனா அந்த காரணத்தை நீ வெளியே சொல்ல முடியாம அதுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்குறதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க. நான் செஞ்சதுக்கு பேரு தியாகம் இல்லைங்க, அது என்னோட கடமை. நான் இந்த வீட்டோட மருமகளா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடாத மாதிரி நியாயமா என்ன செய்ய முடியுமோ அததான் செஞ்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு
எல்லாத்தையும் நான் விரும்பி ஏத்துக்கிட்டது தானே. எதுக்காக இவ்வளத்தையும் நான் பொறுத்துட்டு போராடுறேன்னா, அந்த உண்மைய என்னைக்கும் யாருக்கும் தெரிய விட மாட்டேன். எனக்கு புரியுது மனதே. ஆனா இவ்வளவு நடந்தும் அம்மா உன்னை ஏத்துக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உன்ன எனக்கு நல்லா புரியுது வானதி. அவங்களுக்கு மேல இருக்கிறது ஒரு செல்ல கோவம் தான். நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டதானே நம்மளால உரிமையா கோவப்பட முடியும். அப்படிதான் இதுவும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க இப்ப உன்னை கூப்பிட்டு ஏன் அப்படி செஞ்சேன்னு காரணம் கேக்குறாங்கன்னா, அப்ப உன்னை ஏத்துக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருந்தாலும் சீக்கிரமே அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு, அம்மாவே ஒரு நாள் சர்ப்ரைஸா இங்க வந்து வீட்டுக்கு வா வானதின்னு உனக்கு கூப்பிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா சந்தோஷம்தான். நிச்சயமா நடக்கும் வானதி, நம்பிக்கை விட இருக்கு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, வா சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பாடு எதுவுமே என்ன செய்ய ஆரம்பிக்கவே இல்ல. நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நான் போய் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். இருக்கு, பொறுமையா சாப்பிடு. என்னங்க, நீங்களும் இதேதான் சாப்பிட போறீங்களா? ஆமா, இல்ல உங்களுக்கு இதெல்லாம் போதுமானு தெரியல. நான் வேணா உங்களுக்காக வேற ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம் வானதி. நீ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு எதுவும் வேலை வைக்க கூடாதான் நானா சமைச்சேன். நீ என்னடா இப்ப எனக்காக போய் சமைக்கிறேன்னு சொல்ற? இதே நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நீ சாப்பிடு. இல்ல சாப்பிடு. சாப்பிடு. தண்ணி குடிங்க. பரவாயில்லையா வானதி? இவ்வளவு உப்பு ஜாஸ்தியா இருக்க, இத எப்படி வானதி சாப்பிடுற? நான் கேட்டதுக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னியே. நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கீங்க. நான் இதுல குறை சொன்னா உங்க மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான். என்ன வானதி, நீ அதுக்காக இதை எப்படி சாப்பிட முடியும்? எனக்கும் இது எல்லாமே பிடிச்சிருக்கு. நானும் இதே தான் சாப்பிட போறேன். ராஜ ராஜேஸ்வரி அம்மன் மாதிரி உங்க எல்லாரையும் காப்பாத்தி குணமாக்கி விட்டுருவாங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோத்த. ஆமாங்க. எல்லாருக்கும் கேஷ் கொடுக்க சொன்னேன், குடுத்துட்டீங்களா? இவங்க எல்லாருக்கும் மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு மேடம், அவர்கிட்ட நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. மேஸ்திரி, மேஸ்திரி. வணக்கம்மா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பெரிய மனசுமா. எங்க தொழிலாளிங்க சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. எதுக்கு நன்றி எல்லாம்? இதெல்லாம் என்னோட கடமை. ரஞ்சித் மேடம், இந்தாங்க இந்தாங்க. மேடம், கரெக்டான அமௌண்ட் தான் செக் போட்டிருக்காங்க. குறைச்சலா போட்டிருக்காங்க மேனேஜர் சார். அடிபட்ட எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லட்சம், மொத்தம் 10 லட்சம் போட்டிருப்பாங்க பாருங்க. ஆனா சின்னம்மா ஆளுக்கு 2 லட்சம் தரதா சொன்னாங்களே. யாரு யாரு சின்னம்மா? சமந்தியம்மா.
வேற யாருங்க? எல்லாம் வானதிய தாங்க சொல்றாரு. என்னது, வானதி சொன்னாலா? ஆமா மேடம், அவங்கதான் இந்த ப்ராஜெக்டுக்கு முதலாளியாம. மேஸ்திரி, என்ன மேஸ்திரி என்னென்னமோ சொல்றீங்க? நான் உண்மைதாங்க சொல்றேன். நான் ஆளுக்கு 2 லட்சம் கொடுக்கறேன், அது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வானதி சொன்னான்னு சொல்றீங்களே, அது நிஜமா? சத்தியமா மேடம், எல்லாரும் பார்த்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. நான் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு. வானதி சொன்னாலா? சொல்லு, வானதி சொன்னாலா? வானதி பொய் சொல்ல மாட்டா. ரஞ்சித், இந்த பணத்தை எல்லாருக்கும் நீங்களே போய் கொடுத்துருங்க. ஓகே மேடம். அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நானா இந்த பொய்ய சொல்லல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.